ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, கூடவே ஹாப்பியாக இருங்க. வாங்க, இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அப்கமிங் நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபையாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் தண்டு செங்கீரை வச்சு எப்படி பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் பாருங்கள், தண்டு செங்கீரையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிங்க. தண்ணி விடாமல் சட்டுன்னு நாம் டேஸ்ட் மாறாமல் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் தேவைக்கு பாருங்கள் ஒரு பவுல் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாயை கிள்ளி வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். கீரையை சேர்க்கும்போது கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா ஜாஸ்தியாக சேருங்க. அப்போ தான் குழந்தைங்க கீரைன்னு நினச்சி அதையும் சாப்பிட்டுக்குவாங்க, வேஸ்ட் பண்ணாத, ரொம்ப ஹெல்த்தி தானுங்க. கூட ஒரு பவுல் நிறையா நான் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேங்க. கொஞ்சமாக காயப்பொடி பாருங்கள், 1/2 டேபிள்ஸ்பூன் போல் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் போல் பச்சை கடலப்பருப்பு, 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நீள வாக்கில் ரொம்ப தின் ஸ்லைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தேவையான அளவு உப்பு, தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய், அவ்வளோதாங்க. இதை வச்சு நாம் தண்ணி விடாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானையுமே எண்ணெய் ஆட் பண்ணலாம். எண்ணெய் சூடானையுமே எடுத்து வச்ச கடுகை ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகை பொரிஞ்சோடனையுமே பச்சை கடலப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக அதுவும் செவந்து வந்தோடனையுமே கைப்பிடி அளவு கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை மிளகாயை இது கூடயே ஆட் பண்ணிட்டால் தான் காரம் நல்லா இறங்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயை ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம 2 வரமிளகாயை கிள்ளி வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் வரமிளகாய் ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. லைட்டாக எண்ணெயிலேயே பச்சை மிளகாய் வரமிளகாயும் லைட்டாக வதங்கி வரட்டும். அப்போ தான் அதோடய காரம் நம்மளுக்கு கீரையில் இறங்கும். அதுக்காக இப்போது நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. நீள வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க, அப்போ தான் கீரைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு வதங்கிடுங்க. உடனே நம்ம அலாசி எடுத்து வச்சுருக்க செங்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். தண்டு செங்கீரைங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தண்ணியே விடாமல் அப்படியே லைட்டாக வாஷ் பண்ணி வந்ததுலேயே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுல அப்படியே எண்ணெயிலே வதக்கி டேஸ்டியாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டு மாறாது, கலரும் சேஞ்ச் ஆகாது. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் கீரை நம்ம லைட்டாக அடியிலிருந்து பிரட்டி விடும்போது நல்லா வதங்கி வரும். ஒட்டுக்கா ஒரே டைமில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது ஒரே இடத்துல ரொம்ப இதாகிடும். இப்போ இந்த மாதிரி போட்டிங்கன்னா தண்டு தனியாக கீரை தனியாக எல்லாம் தனித்தனியாக வந்து நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வரும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாவே போதுங்க. எப்போவுமே கீரையை நல்லா எண்ணெய் போடணுன்னா வதங்கி சுருண்டு வந்ததுக்கப்புறம் தான் உப்பு ஆட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு இருக்கும். இப்போ பார்த்தா கீரை உண்டுன்றிருக்கிறப்ப இருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப கம்மியாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணாதான் கீரை எவ்வளோன்னு தெரியும். உப்பு அதுக்கு தகுந்தப்பில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலைங்க. பாருங்கள், அதிலே நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ போட்டு லைட்டாக அதிலே மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த தேங்காய் பூவோட அந்த ஈரப்பதமெல்லாம் அந்த கீரையில் மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. லைட்டாக 1 நிமிஷம் போல் லைட்டாக பிரட்டி எடுத்துக்கலாம். இந்த கீரையை நீங்கள் சாம்பார் கூட உப்பு பருப்பு கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.